தாமோதரன் சொல்லுங்க, சென்னையில எந்தெந்த இடங்கள்ல வேட்புமனு தாக்கல் நடைபெற இருக்குது, அதை பத்தி விரிவா பதிவு செய்யுங்க. வணக்கம் மோனிகா. வருகின்ற ஏப்ரல் 18ஆம் தேதி தமிழகத்தில் மக்களவை மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தல் நடக்கவிருக்கிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் என்பது இன்று துவங்குகிறது. இந்த வேட்புமனு தாக்கல் என்பது சரியாக காலை 10 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை மட்டுமே இந்த வேட்புமனு தாக்கல் தொடர்ச்சியாக நடைபெறுகிறது. மேலும் சென்னையை பொறுத்தவரை வடசென்னை, அதாவது வடசென்னையில் இருக்கக்கூடிய வடக்கு துணை ஆணையரக அலுவலகத்திலும், அதே போல தென்சென்னை தெற்கு மாவட்ட துணை ஆணையரக அலுவலகத்திலும், அதே போல மத்திய சென்னையில் இருக்கக்கூடிய மத்திய வடக்கு ஆணையர் அலுவலகத்திலும் நடைபெறுகிறது. அதே போல சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான இந்த வேட்புமனு தாக்கல் என்பது பெரம்பூர் தொகுதி இருக்கக்கூடிய வட்டாட்சியர் ஆட்சியர் அலுவலகத்தில், இதற்கான வருவாய் அலுவலக ஆலயத்தில் இதற்கான வேட்புமனு தாக்கல் என்பது செய்யப்படுகிறது. இதற்காக பல்வேறு ஏற்பாடுகள் தொடர்ச்சியாக செய்யப்பட்டு வருகின்றன. ஏனென்றால் இந்திய தேர்தல் ஆணையம் இதற்கான தேதி அறிவித்த பிறகு பல்வேறு கட்டங்களாக பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறது. குறிப்பாக பாதுகாப்பு பணியாகட்டும், அதே போல இந்த தேர்தல் அலுவலர்களுக்கு வரக்கூடிய அறிவுரைகள் என்ற பல்வேறு கட்டங்களாக அவர்களுக்கு அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய இந்த தென்சென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வட்டார துணை ஆணையர் அலுவலகத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வேட்புமனு தாக்கல் செய்ய வருபவருக்கு உடன் கிட்டத்தட்ட 4 பேர் மட்டுமே அனுமதி செய்யப்படுவோம், உள்ளே செல்ல அனுமதி கொடுக்கப்பட்டதாகவும், மேலும் அவருடைய வாகனம் என்பது 3 வாகனம் மட்டுமே இந்த இடத்தில் அனுமதிக்கப்படுவதாகவும் ஏற்கனவே அவர்களுக்கு அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் வேட்புமனு தாக்கல் செய்பவருக்கானது அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ள படிவத்திலும் அவர்களுக்கு கூடுதலாக பல்வேறு படிவங்கள் வைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு அறிவுரையும் தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. குறிப்பாக அவர்களுடைய சொத்து வரி என்பது எந்த அளவுக்கு இருக்கிறது, வெளிநாட்டில் உள்ள சொத்துக்களும் எந்த அளவில் இருக்கிறது என்ற படிவத்தையும் அவர்கள் முன்வைக்க அதில் இணைத்திருக்க வேண்டும். அதே போல அவர்கள் மீது வழக்கு ஏதேனும் இருக்கிறதா, அந்த வழக்கில் அவர்கள் தண்டனை பெற்றிருக்கிறார்களா என்பது குறித்தன முழுமையான விவரத்தையும் அதில் அவர்கள் இணைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுரையும் அவர்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளே வரும்பொழுது அவருடன் 4 நபர்கள் மட்டுமே இருக்க வேண்டும் ஒரு நிபந்தனையும் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் அவர்கள் வரக்கூடிய வாகனங்கள் இங்கு பார்க்கிங் செய்வதற்காக சரியாக இடமும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு நிபந்தனைகளுக்கும் அவர் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டிருக்கிறது. சரியாக 10 மணி அளவில் வேட்புமனு தாக்கல் தொடங்கிய நிலையில் தற்போது வரை நாம் இருக்கக்கூடிய பகுதிக்கு எந்த ஒரு வேட்பாளரும் வரவில்லை. ஆனால் இதன் பிறகாக பிற்பகல் 3 மணி வரை நேரம் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இனி வரக்கூடிய நேரங்களில் வேட்பாளர்கள் தொடர்ச்சியாக தாமோதரன், வேட்புமனு தாக்கல் தொடங்குவதை முன்னிட்டு என்ன மாதிரியான முன்னேற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்துள்ளது? தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை பல்வேறு அறிவுரைகளை வேட்பாளர்களுக்கும் அதே போல இந்த தேர்தல் அலுவலர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த மக்களவை மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தலுக்காக கிட்டத்தட்ட 3754 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்படுகின்றன. இதில் கிட்டத்தட்ட 24,000 மேற்பட்ட தேர்தல் அலுவலர்கள் இதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். பாதுகாப்பு பணியை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 67,000 காவல்துறை காவல்துறை படையினரும், அதே போல கிட்டத்தட்ட 37,000 மேற்பட்ட இந்த ஊர்காவல் படை மற்றும் மற்ற காவல் படையை சேர்ந்தவர்களும் 37,000 மேற்பட்டவர்கள் இதற்காக பணியில் ஈடுபடுத்தப்படுகிறார்கள். இது மட்டுமில்லாமல் தேர்தல் செலவினங்களை கணக்கிடுவதற்காக செலவின பணியாளர்கள் இன்று தமிழகம் வர இருக்கிறார்கள். அவர்களோடு சேர்த்து பொது பணியாளர்களும் இதற்காக வர இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த தேர்தல் செலவின பணியாளர்களும் மற்றும் பொது பார்வையாளர்களும் இந்த இருவரும் கொடுக்கின்ற தகவலின் அடிப்படையில் மையமாக கொண்டு தான் எந்தெந்த வாக்குச்சாவடிகள் மிகவும் பதட்டமான வாக்குச்சாவடிகள் என்பதை கண்டறிந்து அங்கு கூடுதல் பாதுகாப்பு போட இருப்பதாகவும் தேர்தல் ஆணையம் ஏற்கனவே அறிவித்திருக்கிறது. இதன்படி இது மட்டுமில்லாமல் தேர்தல் என்பது நியாயமான முறையில் நடைபெற வேண்டும் என்பதற்காகவும் கிட்டத்தட்ட இந்த ஒட்டுமொத்தமாக 16 குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த குழுக்கள் என்பது அந்தந்த வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா கண்காணிப்பதற்காகவும், மேலும் இதற்காக கிட்டத்தட்ட 15,000 மேற்பட்ட அவர்கள் இந்த சிசிடிவி கேமராவை பார்க்கக்கூடிய இந்த காட்சிகளை ஆய்வு செய்வதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படி பல்வேறு நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் எடுத்திருக்கிறது. மோனிகா, உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.